ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். மரணத்திற்கு முன்பாக நடிகை பவுலின் ஜெசிகா மிகுந்த சோர்வுடன் நடமாடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நடிகை மரண வழக்கில் அவரது காதலரும் சினிமா தயாரிப்பாளருமான சிராஜுதீனிடம் தீவிர விசாரணை. என்ன நடக்கிறது? சென்னை விருகம்பாக்கம் மல்லிகை அவென்யூவில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனியாக வசித்து வந்தவர் 29 வயதான பவுலின் ஜெசிகா. இவர் வாய்தா என்ற படத்தில் கதாநாயகியாகவும் இன்னும் பல படங்களில் துணை நடிகையாகவும் நடித்து வந்திருக்கிறார். டிக்டாக்கிலும் இவருக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளங்கள் உள்ளன. இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதி திடீரென பவுலின் ஜெசிகா விபரீத முயற்சி மேற்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற கோயம்பேடு காவல்துறையினர் பவுலின் ஜெசிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு கோயம்பேடு உதவி கமிஷனர் ரமேஷ் பாபு, ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்தனர். விபரீத முயற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக எழுதி வைத்திருந்த கடிதம் காவல்துறையினரிடம் சிக்கியது. அந்த கடிதத்தில் தான் ஒருவரை காதலித்து வந்ததாகவும், அந்த காதல் கைகூடவில்லை என்றும், இதனால் தனக்கு வாழ மேலும் தனது மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என்றும் உருக்கமாக எழுதப்பட்டிருந்தது. மேலும் அவரது செல்போனையும் கைப்பற்றிய காவல்துறையினர் அவர் யாரிடம் அதிகமாக பேசி வந்துள்ளார் என விசாரித்த போது, அவர் சினிமா தயாரிப்பாளரான சிராஜுதீன் என்பவரிடம் அதிக நேரம் பேசி வந்தது தெரிய வந்ததால் தற்போது சிராஜுதீனிடம் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் அவரது தோழிகள், சினிமா துறையில் உள்ள நண்பர்கள், அவரது பெற்றோர், உறவினர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பிரேத பரிசோதனை முடிந்து நடிகை பவுலின் ஜெசிகாவின் உடல் அவரது பெற்றோரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில், சம்பவத்தன்று விபரீத முயற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக பவுலின் ஜெசிகா ஆட்டோவில் வந்து இறங்கி தான் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் படிகட்டில் மிகுந்த சோர்வுடன் நடந்து செல்வது போன்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதன் பிறகு அவரது நண்பர் பிரபாகரன் மிகுந்த பதற்றத்துடன் அடுக்குமாடி குடியிருப்பு படிகட்டில் ஓடி வருவது போன்ற காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளன. இது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். Oh, my God.